அன்பார்ந்த நேயர்களே, வாருங்கள் இன்னைக்கு தினமும் மனமும் நிகழ்ச்சியில் இந்த பிழப்பத்தா பத்தியத்தை மூணாவது நாள் என்ன பண்ண போகிறேங்கிறத பாருங்கோ. இந்த இன்னைக்கு வந்து பிழப்பத்தாளுக்கு அந்த பூண்டு பொடி, கறிவேப்பிலை பொடின்னு சொல்லுவா, வெங்காயப்பொடின்னு சொல்லுவா, அது எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்க போகிறேன். இப்போ நான் பத்தியத்துக்கு சொன்ன எல்லாத்தையும் புண்ணியோஜனம் வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக அதையே என்ன வந்து அதே மெத்தடில் பண்ணி போடுங்கோ. என்னென்ன கறிகாய் என்னென்ன எப்படி சேர்த்துக்கிடுங்க விவரமாக நான் சொல்லிட்டேன். புண்ணியோஜனத்தன்னைக்கு எல்லாம் சாப்பிடலாம். மறுநாள்லேருந்து பத்தியங்கள் தொடர்ந்து இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு குழுமுறையை பற்றி சொல்லணும். அந்த பிள்ளைப்பெற்றாளுக்கு புண்ணியோஜனன்ட்டு 11வது நாள் எண்ணெய் தேய்ச்சி தீர்த்தா மாட்டுவாள். அந்த எண்ணெய் காய்ச்சறதையும் நான் ஏற்கனவே தீபாவளி போது சொல்லியிருக்கேன். எண்ணெய் தேய்ச்சி தீர்த்தா மாட்டு வந்ததும் அவளுக்கு இந்த பூண்டு கஞ்சி கொடுப்பேன். புழுங்கலரிசி வந்து நல்லா நைஸாக உடச்சி வச்சுட்டு கொஞ்சம் பாலில் பூண்டை செதற விட்டுட்டு அதிலையே ஒரு 2 ஸ்பூன் இந்த புழுங்கலரிசி நெய்யை போட்டு நல்லா கலரிடுவேன். அதை அந்த குழுமரை தீர்த்தா மாறிட்டு வந்த உடனேயே அந்த கஞ்சி கொடுப்போம். அது கொடுத்தா ரொம்ப உடம்புக்கு எல்லாம் அந்த ஈரமெல்லாம் போய் அப்புறம் இந்த புண்ணியோஜனை இதெல்லாம் ஆகி சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருக்கும். கஞ்சி நீங்கள் சொல்லும் போது எனக்கு நீங்கள் குடுத்தது ஞாபகம் வரும். அது குளிச்சுட்டு வந்த உடனே அப்படியே கப கப கபன் பசிக்கும். அந்த ஆமாம், எங்களுக்கு வந்து ஒரு தாய் தான் வந்து குளிப்பாட்டினா மஞ்சுளா அம்மா. ஆமாம், நம்மளே குளிக்க முடியாது அவ்வளோ டயர்டா. அவளே குளிப்பாட்டினா கூட நம்மளுக்கு அந்த குளிச்சுட்டு வந்து அவளே பாவம் சாம்பிராணி போட்டு எல்லாமே பண்ணுவா. அப்படியே அவ்வளோ இந்த கஞ்சி தான் கொஞ்சம் ஆங்க இருக்கும் எல்லாத்தையும் பண்ணும். கஞ்சி அதுவும் இந்த பூண்டு போட்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டு வேக வச்சுட்டு கொடுத்தா அவளுக்கு அதே மாதிரி. இப்போ புண்ணியோஜனமாச்சா 15 குளுமரை, 15க்கு அப்புறம் 18, 18க்கு அப்புறம் 21, அதுக்கப்புறம் நேராக பொண்ணு பிள்ளையானா 31, பொண்ணானா 41. வாரத்துக்கு 2 தரம் எண்ணெய் தேய்ச்சி தீர்த்தா மாட்டலாம். இது எண்ணெய் தேய்ச்சி தீர்த்தா மாட்டிட்டு வந்த உடனே இது கொஞ்சம் லேகியமும் அந்த ஈரத்தலையோட வெந்நீருள்ளேயே தலையை கட்டிட்டு கொடுத்துருவா. அப்போது அந்த இதை லேகியத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த கஞ்சியை சாப்பிட்டுட்டு நல்லா ஈரம் போக தொடச்சிக்கணும். சாம்பிராணி புகை போடணும். எங்கள் அந்த மஞ்சுளாமா கனக்கவல்லி தாயின்னு இருந்தால் அவ்வளோ நன்னா இவாளுக்கு சாம்பிராணி புகை போட்டு அந்த தலை ஈரம். அப்போ தணல் வச்சிருப்போம், அதுக்குன்னு குமிட்டி வாங்கி வச்சுருந்தோம். அது மேலே ஒரு கூடையை போட்டு இந்த தலையை இதெல்லாம் காது பின்னாடி கழுத்து பின்னாடி தலைமை இதெல்லாம் நல்லா வளர்த்திப்போம். அந்த மாதிரி தான் நாங்கள் குளுமுறை பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுறது தான் குளுமறை. இவாளாம் சொல்லுவா, ஐயோ இதுக்கே இன்னும் 2 பிள்ளை பிடிச்சிக்கலாம். நல்லா சுட சுட தண்ணியும் இந்த இதுவும் இந்த நல்லா இந்த சாம்பிராணி புகை போட்டு பண்ணுறதும் ஆனந்தமாக இருக்கும். உடம்பு வலியெல்லாம் போகும். இதுதான் நம்ம பிழப்பெத்தால் பார்த்துக்கிற முறை. நம்ம எவ்வளோ கூட அவளை நல்லா பார்த்துக்கிறோமோ அவ்வளோ கூட அவள் திடகாத்திரத்தோடு இருப்பாள். அவளுடைய ஏதோ எடுத்து அங்கே ஊத்தேன்னு அவசரமாக எல்லாம் எல்லாம் ஆச்சுப்போ, இனிமே ஒன்றும் இல்லை, எல்லாம் அவள் இப்படி பண்ணுறா அவள் அப்படி பண்ணுறா அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு இது பண்ணாதீங்கோ. ஒரு 3 மாதம் குழந்தைய மனசில் வச்சுக்கோங்க. அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருந்து நல்லா வளரணும்னா இதை ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று சொல்கிறேன், தாய்ப்பாலை நிறுத்தாதீங்க. தயவு செய்து தாய்ப்பால் ஒரு 6 மாதம் வரைக்குமானாலும் கொடுங்க. அது திட உணவு சாப்பிட ஆரம்பித்தப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சௌகரியம் வரும் நிறுத்திக்கலாம். ஆனால் 1 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் கம்பல்சரியாக தாய்ப்பால் கொடுக்கணும். காணாத கலம்பால்னுவா எங்கள் பாட்டி. ஐயோ எனக்கு பாலே வரலையே பாலே வரலையேன்னு சொல்லாதீங்க. பகவான் அதுக்கு கொடுப்பார். அது வயிற்று ஜீரண சக்திக்கு தேவையான பாலை பகவான் கொடுப்பார். இப்போ எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ வாங்க அந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிழப்பெத்தா பொடிக்கு தேவையான சாமான் அளவு சொல்கிறேன். சமந்துக்க துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா 3 ஒரே அளவு எடுத்துட்டுருக்கேன். ஒரு அளவு எடுத்துட்டேன், அதை சம அளவு எடுத்துட்டுருக்கேன். மிளகு, சீரகம் அதெல்லாம் பாதி பாதி. அதுக்கப்புறம் ஓமம். ஓமம் ரொம்ப முக்கியம்.
ஓமம் அளவு? ஓமமும் வந்து அதில் பாதி தான். அப்புறம் சுக்கு பொடி, சுக்கானா நாலு தார் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் பொடி இருந்ததுனால சுக்கு பொடி ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டேன். கசகசா அது வந்து ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்துருக்கேன். இது வேணும்னா கசகசா இன்னும் கூட போட்டுக்கலாம். இந்த இதெல்லாத்தையும் வறுத்துக்கணும். இது கறிவேப்பிலை, கறிவேப்பிலை வந்து பச்சை கறிவேப்பிலை நல்லா அலம்பி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம், இதை முன்னாடியே நல்லா அலம்பி வளர்த்தி வெயிலில் வச்சுக்கலாம். தேவையானப்போ அந்த கறிவேப்பிலையை போட்டு அந்த பொடியில் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை கூட இருக்கணும். பூண்டு, பூண்டு வந்து ஒரு மூணு கொத்து உரித்து வச்சுருக்கேன். ஓமம் வறுக்கிறது தான் முக்கியம். எங்கள் பாட்டி சொல்வா, இந்த ஓமம் தோலோடு போட்டால் வயத்த கல்லுன்னு. அதுக்காக ஓமத்தை நல்லா வறுத்துட்டு கையில் நல்லா தேய்ச்சி ஊதிட்டா அந்த மேல் தோல் போயிடும். அப்புறம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. மற்றதெல்லாம் ஆர்டினரியாக வறுத்துக்கலாம், ஒன்றுமே இது இல்லை. ஓமம் வறுத்துக்கலாம். ஆமாம், முதல்ல ஓமம் வறுத்துக்கலாம். இதோ இந்த கொஞ்சம் நல்லா வறுத்துண்டா தான் அது மேல் தோல் போகும். இந்த இப்போ ஓமத்தை வந்து இப்படி நல்லா சவக்க வறுத்துக்கணும். இப்போ சவக்க வறுத்துண்டுட்டு இதை வந்து நான் தாம்பாளத்தில் போட்டுட்டு கொஞ்சம் ஆறினப்புறம் அந்த தோல் எடுக்கிறேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பூண்டு மாத்திரம் நெய்யில் வறுத்துக்கணும். மற்றதெல்லாம் ஒரு வாணாயில் வறுத்துக்கணும். எல்லாம் பருப்புகள் எல்லாத்தையும் இந்த பூண்டை வந்து நெய்யில் வறுத்து வச்சுக்கணும். அப்போ அதே மாதிரி கறிவேப்பிலையும் அந்த வாணாயில் போட்டோம்னா சூட்டுக்கே நல்லா ஈரமெல்லாம் இழுத்துண்டுடும். பார்க்கலாம், நல்லா பூண்டு கொஞ்சம், பூண்டு ரொம்ப நல்லது. ஏன் பூண்டு சேர்க்குறோன்னா பூண்டு செளியை எடுக்கும், மேலும் உடம்பை வந்து ஒரு சமமான சூட்டில் வைக்கும். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க பூண்டு இருந்து ஜீரணத்துக்கு நல்லதுன்னுட்டு. அதனால தான் பூண்டு செய்ய முக்கியமாக பிள்ளத்தாச்சிக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்கக்கூடாது, செளி கட்டக்கூடாது, அதுக்கோசரம் தான் பூண்டு சேர்க்கறது. இது வந்து பூண்டு ஆச்சாரத்துக்கு இதுவேன்னு சொல்லாதீங்க. பிள்ளை பெற்றாளுக்கு தீட்டு போகிற வரைக்கும் எல்லாம் போடலாம். அந்த 21-31 நாள் தீட்டு போகும்போது அவளுக்கு திருமங்கல்யம் மாற்றிக்க சொல்லி பஞ்சகவியம் கொடுத்துருவா. இப்போ இந்த பஞ்சகவியம் கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணலாம், பெருமாள் தீர்த்தம் வாங்கி கொடுக்கலாம். அதனால் வந்து பூண்டு தோஷமே இல்லை, பிள்ளை பெற்றாளுக்கு பூண்டு போடலாம். இதோ இந்த ஓமம் வறுத்தது ஆறிட்டு இதை பாருங்கள், நான் கையிலையே இப்படி தேய்க்கிறேன். கையிலையே இப்படி தேய்ச்சா அந்த தோல் வந்துடும், அதை ஊதிட்டா போகும் நமக்கு. இந்த இந்த ஓமத்தை ஒண்டி தான் இந்த மாதிரி, மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. மற்ற எல்லாத்தையும் வறுத்துக்கணும். வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கோ, இந்த தோல் வந்திருக்குதோ. நான் இதில் படுத்து இதை எடுத்துடணும். இந்த தோலை, இந்த தோலை எடுத்துட்டு ஓமத்தை சேர்த்துக்கணும். உப்பு நான் வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன், அந்த உப்பு இருக்குது. இப்போ இந்த வாணையில் கறிவேப்பிலையை போடுறேன். உதுத்தா மாதிரி போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக, அப்போ தான் அந்த ஈரம் இழுத்துக்கும். இப்போ நல்லா கறிவேப்பிலை ஈரம் இழுத்துண்டதும் நல்லா இருக்கும். கறிவேப்பிலை எவ்வளோ கோவில சேர்க்குறமோ அவ்வளோக்கவ்வளோ ரொம்ப நல்லது. கறிவேப்பிலை வயிறு ரணத்தை ஆற்றும், வாய் புண்ணை ஆற்றும், எல்லா மருத்துவ குணமும் கறிவேப்பிலை இருக்குது. தினம் நீங்கள் சாத்து முதலை போடுவீங்க இல்லையா, கறிவேப்பிலை அதுக்கு தான். சாத்து முதலை கறிவேப்பிலை சேர்க்கறது போய் எல்லாத்தையும் வறுத்தாச்சு. சுக்கு பொடி கூட நல்லா இப்படி வறுத்துட்டேன் பாருங்க, டார்க்கு ப்ரௌனாக நல்லா வறுத்துட்டேன். கறிவேப்பிலையும் வறுத்துட்டுட்டேன். பூண்டும் வதக்கி வச்சுட்டாச்சு. இதை இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு எடுக்க போச்ச பூண்டை போட்டு திருப்பி எடுத்துக்கணும். அப்போ பூண்டு பொடி உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். சில பேர் வந்து மோர் ஒத்துக்கலை, மோர் சட்டாக செளி பிடிச்சிக்கிறது அப்படின்வா. மோர் எந்த கெடுதலும் பண்ணாது நீங்கள், அது வந்து ஒரு காலமும் அதுக்கு கெடுதல் கிடையாது இந்த மோரில். அப்படி உங்களுக்கு தோணித்தானா மோரை முறிச்சு இது சாப்பிடலாம். ஏன்னா மழை காலம் கொஞ்சம் குளிர் இருக்கும், அதனால் முறிச்சுன்னா என்ன தெரியுமா, அப்போல்லாம் நாங்கள் வந்து இழுப்பை கரண்டி வச்சுருப்போம் கடுகு சாதா அடிக்கிறதுக்கு சாத்து மதுக்கு குமுட்டியில் இது பண்ணி. இப்போ ஏது இழுப்பை கரண்டியே கிடையாது. அதனால் இந்த இரும்பு வாணாய நல்லா காய்ச்சணும்.
காஞ்சப்புறம் இந்த மோரை அதில் குத்தி அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இரும்பு வானா வச்சுருக்கேன். இப்போ இதை காஞ்சிட்டு இதை பாருங்க, இந்த மோரை இதில் குத்திட்டு அப்படியே எடுத்துட்டோம்னா உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் பண்ணாதான் மோர் முறிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. இப்போ பொடி அரைச்சாச்சு, இதை பாருங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறகுறான்னு இல்லாமல் திட்டமாக அரைச்சிருக்கேன். இது இப்போ தான் புளப்பெத்தா பொடி ரெடி. அதே மாதிரி முறிச்ச மோர், இந்த மோரும் ரெடி. இப்போ நான் குழம்பு மூணாம் நாள் பத்தியத்துக்கு நான் சொன்னேன், வெண்டைக்காய் குழம்போ முருங்கை பிஞ்சு குழம்போ பண்ணலாம். அந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னா, உளுத்தம்பருப்பு மிளகு பெருங்காயம் வறுத்துண்டுட்டு அரைச்சி கட்டி அந்த குழம்பு கொஞ்சம் நல்லா நிறைய தான் போட்டு கொஞ்சமாக புளிக்கரைச்சி கட்டி அதை போட்டு பண்ணிடுங்க. இதுதான் நம்ம மூணு நாள் பற்றியும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னொன்று, கத்திரிக்காய் சிசேரியன் ஆனவாளுக்கும் வேண்டாம், நார்மல் டெலிவரி காலக்கும் மூணு நாள் ஆனதும் இந்த முழு கத்திரிக்காயை அப்படியே சுட்டு அதை தொகையில் அரைச்சி போட்டால் வயிற்றில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகும்னு சொல்லுவா. அந்த கத்திரிக்காய் சுட்டு தொகையில் அரைச்சி போடுறதும் ரொம்ப நல்லது. இப்போது உங்களுக்கு பூண்டு பொடி ரெடி. என்ன நேயர்களே, அந்த புளப்பெத்தா பொடியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டீங்களா? இந்த பொடியில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் கொப்பரை சேர்த்துக்கலாம். நீங்கள் பூண்டு வேணாங்கிறவாலும் சரி சாதாரணமாகவும் சரி கொப்பரையை நல்லா திருவி வதக்கிட்டு கொப்பரை சேர்த்து சேர்க்கலாம். அதுவும் உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏதானா டவுட் இருந்தால் என்னை கேளுங்கோ, உங்களுடைய சந்தேகத்தை இது பண்ணுறேன். இந்த பொக்கிஷமாக இந்த வீடியோவை பாதுகாத்து வச்சுக்கோங்கோ, உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உதவும். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதானா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கனகா பாட்டி.